ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆடிப்பட்டத்துக்கு விதைகள்லாம் விதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, அதுக்கு முன்னாடி மண்கலவை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்கலவை ரெடி பண்ண போகிறோம். என் வீட்டு மாடி தோட்டத்துக்கு எந்த மாதிரி நான் மண்கலவை ரெடி பண்ணினேன் அப்படிங்கிறத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலில் தொடர்ந்து கார்டனிங் சம்மந்தமான டிப்ஸ் நிறையவே வரும். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக நான் எடுத்துக்கிட்டது பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் உள்ள தோட்டத்து மண், அதே மாதிரி கோகோபிட், வெர்மி கம்போஸ்ட், அதே மாதிரி காய்கறி வேஸ்ட்லாம் நம்ம போட்டு வச்சுருப்போம் இல்லையா, அந்த வந்து வச்சுருக்கிற மண், இது எல்லாத்தையும் தான் நான் எடுத்துருக்கேன். தர டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த தார்ப்பாயை விரித்து அதில் நம்ம இந்த பக்கெட்டில் வச்சுருக்கிற மண்ணெல்லாம் முதல் வந்து கொட்டி எடுத்துக்கலாம். அந்த சின்ன சின்ன பக்கெட்டில் நான் எந்த மாதிரி மண்ணெல்லாம் வச்சுருந்தேன் அப்படின்னா, நம்ம வந்து ஏற்கனவே செடி வச்சுருந்த மண், அதே மாதிரி காய்கறி வேஸ்ட்லாம் போட்டு மண்புழு போட்டு வச்சுருந்த அந்த மண், அதே மாதிரி செம்மண், இந்த மாதிரி கொஞ்சம் மண்ணெல்லாம் சேர்த்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் நான் வந்து கொட்டியிருக்கேன். இது கூட இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பக்கெட் அளவுக்கே நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கே கோகோ பீட்டை வந்து இது கூட நம்ம சேர்க்க போகிறோம். இந்த கோகோபிட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து 2-5 கிலோவாக பிளாக்காக தான் நம்ம வாங்கியிருந்தோம். அதை வந்து எங்கே வாங்கணும், அதை எப்படி வந்து இந்த மாதிரி மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு தனியாக நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். இன்னும் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எடுத்திருக்க மண்ணுக்கு அளவாக ஈக்குவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோகோபிட் எடுக்க போகிறேன். இந்த கோகோபிட் உதிரி உதிரியாக இருக்கிறதுனால ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், அதனால நல்லா அமுத்தி எடுத்துக்கிறேன். நாம மண்கலவையோட சேர்த்து இந்த கோகோபிட்டை கலக்கிறதுனால நிறையவே யூசஸ் இருக்கு, அது என்னென்னு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, அந்த பாட் வந்து ரொம்பவே வெயிட்லெஸ்ஸா இருக்கும். வெயிட்லெஸ்ஸா இருக்கிறதுனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளால ஈஸியா வந்து லிஃப்ட் பண்ண முடியும். வாடகை வீட்டில் இருக்கும்போது செடி வைக்கிறதுக்கு மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா நோ தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து செடி வைக்கிற தொட்டி ரொம்பவே வெயிட்டா இருக்கும்போது தரை வந்து விரிசல் விட்டு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. நம்ம கோகோபிட் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருக்கனால வந்து தரை வந்து ரொம்ப அந்தளவுக்கு டேமேஜ் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம செடி வச்சுருக்கிற இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாகவே இருக்கும். ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மாற்றி வைக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செடி வைக்கிற தொட்டி ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறனால யாருனாலும் அதை வந்து நகர்த்தி வச்சு நம்மளால் வந்து அதை க்ளீன் பண்ணிக்க முடியும். அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, செடிகளுக்கு வந்து ரொம்பவே காற்றோட்ட வசதியாகவே இருக்கும். நாம இந்த மண்கலவையோட சேர்த்து கோகோபிட்டை யூஸ் பண்ணுறனால செடிகளுக்கு நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மண் மட்டும் போட்டோம் அப்படின்னா அந்த தொட்டி வந்து ரொம்பவே மண்ணெல்லாம் இறுகி இருக்கும், வேர்கள்லாம் உள்ள நல்லா படர்ந்து வளர்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போ நம்ம கோகோபிட் யூஸ் பண்ணுறனால அது வந்து தொட்டி வந்து நல்லா காற்றோட்ட வசதியாக இருக்கிறனால செடிகள் வந்து நல்லாவே வளர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோகோபிட் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியை வந்து ரொம்ப நேரத்துக்கு உறிஞ்சு வச்சுருக்கோம், அதனால ஈரப்பதமாகவே இருக்கும், செடி வந்து நல்லாவே வளர ஆரம்பிக்கும். முக்கியமாக வெயில் காலங்களெல்லாம் நம்ம வந்து சரியாக தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டோம் அப்படின்னா செடிகள்லாம் வந்து காஞ்சி போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து இந்த கோகோபிட் வந்து நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நிறைய தண்ணியை வந்து உறிஞ்சு வச்சுக்கும், அப்போ வந்து இது வந்து ஈரப்பதத்தை வச்சுக்கிட்டே இருக்கும், செடிகள்லாம் வந்து காய விடாமல் பார்த்துக்கும். பொதுவாகவே தரையில் வச்சுருக்கிற செடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எந்த ஒரு பராமரிப்பும் அதிகமாக பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா, அது வந்து மண் வந்து எப்படினாலுமே வந்து அதோட சத்துக்கள், அதுக்கு தேவையான சத்துக்களை வந்து அதுவே எடுத்துக்கும். ஆனால் வந்து நம்ம தொட்டியில் வச்சுருக்கிற செடி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம தான் வந்து கொஞ்சம் கவனமாக அதிகமாக கேர் எடுத்து பார்த்துக்கணும். இப்போ நம்ம மாடித்தோட்டத்தில் நிறையா செடி வச்சுருப்போம், திடீர்னு ஊருக்கு போகிற நிலமை வந்துச்சு அப்படின்னா அந்த செடிகளுக்கு வந்து தண்ணி ஊற்ற முடியாது, அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா பாதி செடிகள் வந்து கருகி போயிருக்கும். எவ்வளோதான் பார்த்து பார்த்து ஆசாசையாக செடி வளர்த்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம கோகோ பிட்டை அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எந்த அளவுக்கு மண் எடுத்திருந்தேனோ அதே அளவுக்கு ஈக்குவலாக அதே அந்த பக்கெட்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கோகோபிட் எடுத்துட்டேன். இப்போ நம்ம அந்த மண்ணு கூட சேர்த்து இந்த நம்ம எடுத்து வச்சிருக்கிற கோகோபிட்டையுமே சேர்த்து கொட்டிடலாம். ஏன்
என்கிட்ட வெர்மி கம்போஸ்ட் மட்டும்தான் இருந்தது, அதனால இதை மட்டும்தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வந்து தொழு உரமோ இல்லைனா ஆட்டு உரமோ ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையுமே நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே மாட்டுச்சாணத்தை எப்படி உரமாக பயன்படுத்துறது அப்படின்றத வீடியோ போட்டிருக்கோம். அதை இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோகோ பிட்டை கொட்டியாச்சு. அதுக்கடுத்தது இப்போ நம்ம வந்து வெர்மி கம்போஸ்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த ஒரு சின்ன டப்பாவில் இவ்வளோ மண்ணுக்கு இந்த ஒரு டப்பா மட்டுமே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெர்மி கம்போஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இது கூட அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா வேப்பம் புண்ணாக்கு இல்லைனா கடலை புண்ணாக்கு கிடச்சிது அப்படின்னா அதையுமே நம்ம வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா நம்ம வீட்டு தோட்டத்து மண், அதே மாதிரி கோகோ பிட், அதே அதுக்கப்புறம் வந்து வெர்மி கம்போஸ்ட், இது மூணையுமே கொட்டி கலந்துருக்கோம். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஈவனாக எல்லா பக்கமுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து கலர் நம்ம வந்து பார்த்தா தெரியும். இப்படி இருக்க மண் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி மாற்றி எடுத்துக்க போகிறோம். நமக்கு இந்த மண் கலவை வந்து இப்போ தயாராகிருச்சு. இது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கலர் டிஃப்ரெண்ட் வந்து நல்லாவே தெரியும். இதை நான் தரையில் தார்பாயில் கொட்டி மிக்ஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, இந்த பக்கெட்டில் வந்து மாற்றி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து எடுக்கிறேன். நான் சின்ன சின்ன பக்கெட்டில் தான் வந்து கொட்டி எடுத்தேன். இது ஃபுல்லாகவே எனக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா இந்த ஒரு 25 கிலோ அரிசி பக்கெட் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து இந்த மண் ஃபுல்லாகவே கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு மண் கலவை வந்து ரெடி ஆயிடுச்சு. உடனே நம்ம செடி வைக்கலாமான்னு கேட்டால் வைக்கக்கூடாது. ஒரு 10 நாள் வந்து நம்ம அப்படியே வந்து செட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து தாராளமாக வந்து செடிகள்லாம் வைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி தான் என்னோடய வீட்டு தோட்டத்துக்கு நான் வந்து மண் கலவை வந்து தயார் செஞ்சேன். இதை வச்சு நான் எப்படி செடி வச்சேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கார்டனிங் சம்பந்தமான நிறைய டிப்ஸ் வந்துகிட்டே இருக்கும். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.